இன்னைக்கு நாம சமைக்க போறது நெத்திலி கருவாட்டு காரக்குழம்பு. அத்தியாவசமா சமைக்கிறோம், அல்வாமா சாப்பிடுறோம். இது நம்ம வீட்டு குக்கிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருவாட்டை தலை நீக்கி சுத்தம் செஞ்சு சுடுதண்ணில அலாசி எடுத்து வச்சுக்கலாம். தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பில, வரமிளகா, பொடியா நறுக்கின வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், வெங்காயம் வணங்க கல்லு, வெங்காயம் நல்லா பொன்னிறமா செவந்துருச்சு, நறுக்கி வச்ச தக்காளி பழம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, இப்ப மல்லித்தூள் போட்டுக்கலாம். வரமிளகா தூள் போட்டுக்கலாம். வீட்டுல அரைச்சு வச்ச சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வெட்டி வச்ச கத்திரிக்காய், சுடுதண்ணியில சுத்தம் பண்ணிய கருவாட்டை போட்டுடலாம். கருவாட்டு குழம்புக்கு புளி ஊத்திக்கலாம். அரைச்சு வச்ச தேங்காய் பொட்டுக்கல்ல ஊத்திடலாம். நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்ப இறக்கலாம். அம்மா செஞ்ச ராய் களியும் நான் செஞ்ச நெத்திலி கார குழம்பும் ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துக்கோ. உண்மையிலேயே ராய் களிக்கும் கார கருவாட்டு குழம்புக்கும் செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.